ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் அதிமுகவில் பதவி தந்து நிர்வாகிகளாக அறிவித்தார் டிடி வி தினகரன். கட்சி தலைமை அலுவலகத்திற்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது என்று அறிவித்த தினகரன் ஆகஸ்ட் 14 முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர்கள் பழனியப்பன், செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாச்சலம், கூப்பா கிருஷ்ணன், மாதவரம் மூர்த்தி, டி கே எம் சின்னையா, முக்கூர் சுப்பிரமணியன், சாருபாலா தொண்டைமான், கம்பம் எம்எல்ஏ ஜக்கையன் உட்பட 18 பேர் அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கொள்கை பரப்பு துணை செயலாளராக நாஞ்சில் சம்பத் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுபோல அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, விவசாய பிரிவு மற்றும் மீனவர் பிரிவு நிர்வாகிகளையும் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னதாக எம்ஜிஆரின் பிறந்தநாள் நூற்றாண்டை ஒட்டி மாவட்டந்தோறும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் டிடிவி தினகரன் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டது. இம்மாதம் 14 தேதி மதுரை மேலூரில் முதல் கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் கட்சி பதவியை வழங்கியுள்ள தினகரன் அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் தம்மை யாரும் தடுக்க முடியாது என்றும் தம்மை தடுக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை என்றும் கூறினார். சில டிபேட்லாம் பார்த்தப்ப பார்ட்டி ஆபீஸை கைப்பற்றவை எங்களது ப்ராப்பர்ட்டி, அது எங்கள் வீடு போன்றது, எங்களது கோயில் போன்றது, அங்கே நான் செல்வதற்கு, அதுவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செல்வதற்கு யாரும் அதற்கு தடை போட முடியாது, அதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை, அது என்றைக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நியமனங்கள் அனைத்தும் பொதுச் செயலாளர் சசிகலாவின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தினகரன் 2019 தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பாடுபடுவதற்காக கட்சியை பலப்படுத்த திறமையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சசிகலாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை ஆகஸ்ட் 14 முதல் தாம் மேற்கொள்ள உள்ள கூட்டங்களுக்கு அழைக்கப் போவதாகவும் அவர் கூறினார். நிதியமைச்சர் ஜெயக்குமாரை காட்டமாக விமர்சித்த தினகரன் அச்சத்தில் வாய்க்கு வந்தபடி பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு நிமிடம் கூட ஆகாது என்றாலும் பொறுப்பான பதவியில் இருப்பதால் பொறுப்போடு நடந்து கொள்வதாக கூறினார். நடவடிக்கை என்பது ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு எங்களோட இயக்கத்தில் உள்ள ஒரு நண்பரை சகோதரர்களாக நாங்கள் நினைப்பவர்கள், அதுபோல நாங்கள் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள், நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது, பொறுப்பற்ற முறையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன், அதே நேரத்தில் பொறுமைக்கும் எல்லை உண்டு, அதுவரை சற்று காத்திருங்கள். இரு அணிகளும் இணையும் காலம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர்கள் தங்களின் பயத்தின் காரணமாக தம்மை ஒதுக்கி வைத்ததாகவும் அவர்களும் விரைவில் தம்முடன் வந்து இணைவர்கள் என்றும் தினகரன் தெரிவித்தார். வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த தினகரன் தேர்தல் நேரத்தில் அதுபற்றி முடிவெடுக்கப்படும் என்றார். அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தம்மிடம் யாரும் ஆதரவு கேட்கவில்லை என்றும் தமிழகத்தின் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக ஆதரித்தது தவறில்லை என்றும் குறிப்பிட்டார்.